நான் மட்டும் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு வரேனா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரபாகர். ஓகே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆஹா, வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணோடனே மழை வருது. பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா மழை வருது, பட் ஹெவி ரெயின்ஸ் வர்றது இல்லை. நைட் டைமில் தான் ரொம்ப ஹெவி ரெயின் வருது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெயின் வராதுன்னு நம்புகிறேன். ஓகே, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது புதுப்பேட்டை வரைக்கும். ஸோ புதுப்பேட்டை அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேலை தான், அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். ஒரு வேலை பெட்ரோல் வேறு போடணும். ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும். ஆஸ் யூஷுவல் நம்மளால் ரைட் போக முடியாது எங்கேயுமே லாங்காக. ஸோ சென்னைக்குள்ளே தான் சுற்றி ஆகணும். ஸோ இந்த கொரோனா இஷ்யூஸ் இப்போதைக்கு முடியுமான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க, பட் டெய்லி பார்த்தோன்னா 1000 கேஸ், 1500 கேஸ் புதுசாக வருதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் முதலோட இப்போ வந்து நியூ கேஸ் வரதை விட டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவங்க ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷம். ஓகே, இப்போது இந்த சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும், பெட்ரோல் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஏன்னா லா 7 o'clock மேலே எதுவுமே ஷாப்ஸில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றாங்க. நம்ம போயிட்டு வரும்போது போடலான்னு பார்த்தோன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபோன். ₹83. ஏழு மணிக்கு க்ளோஸ் ஆனா? ஓகே, சரி சரி. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் இன்னும் விலை குறையில போல இருக்கு, அதே ரேட்டில் தான் இருக்கு, ₹83 சில்லறையில் தான் இருக்கு. எப்போ குறையும்? குறையுமா? டவுட்டு தான்ல, குறையுமான்றது டவுட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் புதுப்பேட் கிட்ட வந்துட்டேன். ஸோ என்னோட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் திருப்பி உங்க கூட ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வந்த வேலை முடியல, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அப்படி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம், அது சொதப்பிடும். சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வருவோம், அது வந்து நல்லா ஆகும். சேப்பாக் ஸ்டேடியம், ஐபிஎல் நடந்துருந்ததுன்னா ஏதாவது மேட்ச்லாம் நடந்திருக்கும் இங்கே. நல்லா ஜகஜோதியாக இருக்கும் இந்த இடமே. இப்போது என்னென்னா விரிச்சோடி இருக்குது. சென்னையே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்னையில் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டே டிஃப்ரெண்ட் தாங்க. இப்போது ஒரே ஒருத்தன் வந்தான், வந்து எல்லோரும் செஞ்சு விட்டு போயிட்டான். பட் நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னு வச்சிங்களா, அதை நெகட்டிவ் சைடில் பார்க்கறதோட அதை கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாகவும் நமக்கு ஃபேவர் ஆக்கிக்கணும். எப்பவுமே சூழ்நிலைகளை வந்து நமக்கு ஃபேவர் ஆக்கி நம்ம அதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதை வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது கொரோனா வந்துடுச்சு, நிறைய இடத்துல லாக்டவுன், நிறைய பேரால் வேலைக்கு போக முடியல, இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு நிறைய டைம் இருக்குது. சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சூழ்நிலைகளை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணுங்க. வாய்ப்புகள் நம்ம தேடி வராது, நம்ம தான் வாய்ப்பு வரும். அது சில டைம் வந்து வாய்ப்பு வர்றதே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னே தெரியாது, நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த கொரோனா இருக்குது வந்துச்சு, நிறைய பேர் லாக்டவுனில் இருக்காங்க, கஷ்டம்தான். பட் கஷ்டத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. ஸோ இந்த டைமை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக, நிறைய பேருக்கு வந்து நிறைய பேஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ வேலைக்கு போகிறமே நமக்கு டைம் இல்லை, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்ட்டு. நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய உங்களோட பேஷன் என்னமோ அதை பண்ண பாருங்கள், அந்த டைமை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடான்ட்டு. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அது நான் சும்மா இருக்கிறேன் தான் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக எனக்கும் இந்த லாக்டவுன்னால் வேலையை லாஸ் பண்ணேன், வேலை போச்சு எனக்கு. சும்மா தான் இருக்கிறேன் வீட்டில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு லாக்டவுன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்னால் இப்போது ஜாப் எங்கேயும் போக முடியாது. பார்க்கலாம், எல்லாம் நன்மைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த விஷயம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். ஸோ அதை நம்ம நம்பணும்.
ஸோ இந்த விவேகானந்தர்லாம் வந்திருக்கேன் நான், பட் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ எப்படி இருக்க, உள்ள ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், லாக்டவுன் முடிட்டோம், மொத்தமாக சென்னையே ஒரு சுற்று சுற்றலாம். ஏன்னா எடுத்தோடனே நம்மளால் சென்னையை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. ஏன்னா இப்போது ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரூம்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. ஸோ நம்ம போயிட்டு ரொம்ப அலைய முடியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் இல்லை கொரோனா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸ் காச்சு நம்ம சென்னையிலே சுற்றுவோம். சென்னையிலே பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குங்க. நம்ம சென்னையிலே இருக்கிறதுனால நிறைய இடம் வந்து நம்ம அவ்வளோ வேல்யூ பண்ண மாட்டோம். அது ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இல்லாட்டி யாராவது அதை பற்றி பேசி இல்லை ஏதாவது வீடியோ வந்தால் தான் நமக்கு அந்த இடமே ஞாபகம் வந்து அந்த இடத்துல போய் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அது மாதிரி புது புது இடத்த கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன் கண்டிப்பாக. எப்படி போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோடாக போகலாமா, லெஃப்ட் எடுத்து மறுபடியும் பீச்சை பார்த்துட்டே போகலாமா? லெஃப்ட் பீச்சை பார்த்துட்டே போகலாம். கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ள உள்ளே போக முடியாதா பார்க்கலாம். அப்படிங்க எதுவும் போக முடியாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம நேரம் அடுத்த பீச்சுக்கு போகலாம். கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் பீச் அந்த சைடில் மெயின் ஏரியாவில் அலோவ் பண்ணல, போலீஸ் நிற்கிறாங்க, போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடில் அந்த மீன்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த சைடில் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரீவியஸ் ப்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏர்லி மார்னிங் வந்திருப்பேன் நான் பீச்சுக்கு. ஸோ அந்த வீடியோவில் நான் எங்கே போய் வீடியோ பண்ணணும் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் பப்ளிக் அலோவ் பண்ணுறாங்க. இப்போது பப்ளிக்லாம் போயிட்டு வராங்க. இந்த ரோட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ இதுவே நான் மெயின் ரோட்டில் போயிருந்தேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து சிக்னல் கொஞ்சம் டிராஃபிக் அது இதுன்னு இருக்கும். பட் இந்த ரோடு வந்து போயிட்டே இருக்கலாம் ஸ்மூத்தாக, நோ வரிஸ். சொன்னல கைஸ் மழை வந்து டெய்லி இந்த டைம் போல் தூறுது ஒழிய மழை வர மாட்டேங்குது. போலீஸ்லாம் இங்கே அப்போ பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா வந்து கடலை மூட வேண்டிய டைம். ஸோ அதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்சம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகும்போது அது அந்த அடையார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்டலாம் பிடிப்பாங்க. ஸோ எப்பயுமே வண்டியில் வந்து உங்களோட வண்டி ரெக்கார்ட்ஸ் அண்ட் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஃபோட்டோ காப்பியாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து காட்டுறதுக்கோ இல்லாட்டி சொல்லிட்டு வரத்துக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதுவுமே இல்லை நம்ம வயலன்ஸ்னு சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு டைமும் வேஸ்ட்டு எனர்ஜியும் வேஸ்ட்டு அண்ட் தேவையில்லாமல் டென்ஷன். கொஞ்சம் மழை வந்தது அதான் கைஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போவும் தூரிட்டு தான் இருக்குது. எவ்வளோ இந்த மாதிரி வந்தால் கூட ஓகேங்க, இதோட அதிகமாக வந்துடக்கூடாது. அது மாதிரி கேமராவோட வியூ கூட இப்போது வைட் ஆங்கிள் வச்சுருக்கேன், இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் ஆங்கிளோட ப்ரீவியஸ் வந்து நேரோவாக வச்சுருந்தேன், இப்போ வைட் ஆங்கிள் வச்சுருக்கேன். அடையார் ரிவர், இந்த ரிவர்னு சொல்கிறதா இல்லை கூவன்னு சொல்கிறதானே தெரிலங்க, ஏன் தான் இப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த மதராசப்பட்டினம் படம் பார்க்கும்போது அந்த பியூர் வாட்டராக போவோம், அப்படி துணி துவைப்பாங்க, இந்த சின்ன சின்ன போட்லலாம் போவாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறது நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போனால் கூட. ஸோ ஈஸியாக இருக்கும், இது கூட டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சு, மக்கள் தொகை அதிகமானதாலையா இல்லை மக்கள் வந்து ஒழுங்காக அதை கேர் எடுத்துக்கிறதுனாலையா? ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அதோட அருமை தெரியாது, அது இல்லாத போது தான். அது இருக்கும்போதே ஏன் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்க மாட்டோம்னு தான் எனக்கு தெரியல. இந்த ரோடு கூட நல்லாயிருக்குங்க, ரெண்டு சைடு மரம் வச்சு ஜில்லுன்னு காற்று நல்லாயிருக்கும். நினச்சி பாருங்கள் சென்னை ஃபுல்லாகவே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ரோட்டில் ரெண்டு சைடுமே மரம், வாவ், ஓட்டுறதுக்கே வேறு லெவல் இருக்காது. அப்புறம் எல்லாம் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவாங்க. லாக்டவுன் போட்டதுலேயே எவ்வளோ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆச்சு வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி போவோம், ஸோ இப்போ வண்டி அவ்வளோவா போகிறதில்ல கம்பேரிங் டு த நார்மல் டைமில் இருக்கிறதோட. ஸோ பொல்யூஷன் எவ்வளோ, ஆக்சுவலாக இப்போ லாக்டவுன் முடிஞ்சிச்சுன்னா கூட மந்த்லி ஒன்ஸ் இந்தியா ஃபுல்லாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் சண்டே எல்லாருக்கும் லீவ் இருக்கும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு 40% ஆஃப் த ஒர்க்கிங் பீப்புள் வந்து அன்றைக்கி லீவில் இருப்பாங்க.
ஸோ அட்லீஸ்ட் அந்த 40% கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்டா. ஸோ இப்போ மந்த்லி ஒன்ஸ் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா நமக்கு இத்தனை மாதம் இருந்து பழகிட்டோம், ஒரு நாள் இருக்க முடியாத மாதத்துக்கு. ஸோ கண்டிப்பாக இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்கு பண்ணலாம் இல்லையா? பட் இதெல்லாம் சொன்னால் யார் கேட்பா? பீச் அலோவ் பண்ணுறாங்களா? தடவை எவ்வளோ ஓ கைஸ், ஐ திங்க் க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ ஆம் ரைட், உள்ளே விடலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே யூ-டர்ன் போட்டு அப்படியே போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப இப்போலாம் இந்த டைமில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் ஓகேங்களா? சில பேருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஃபினான்ஸாக ப்ராப்ளம் இருக்கும், ஜாப் போயிருக்கும், கொஞ்சம் இல்லை வீட்லேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, எங்கேயும் வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களெலாம் வந்து லீவ் லீவ்னு கேட்டிருப்பாங்க, பட் இப்போ வீட்லேயே இருந்து டெய்லி அது இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே இப்போ வந்து வேலைக்கு போய் பண்ணுறதோட இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இப்படின்ட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃபே இல்லை. இது அப்படியே கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி இப்போது இது பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிட்டுருக்கோம். ஸோ அதனாலேயே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நானும் மோஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஃபீல் பண்ணுறேன்னா, தனியாக கிளம்பி பீச்சில் போயிட்டு கடல் முன்னாடி உட்காந்துருவேன் பீச்சில். டைம்லாம் எவ்வளோ நேரம்லாம் இல்லை, எனக்கு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் உட்காந்து அந்த அலை சவுண்டு, அலை வர்றதும் போகிறதும் அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு அந்த காற்று அடிக்கும் அப்படியே உட்காந்தேன்னா அது என்ன மேஜிக்காக என்னன்னு தெரியாது எனக்கு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அப்படியே ஃபீல் ஆகும். இந்த ரிலாக்ஸ் என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்ளம்லாம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஹார்ட்லாம் வந்து அவ்வளோ லேஸ் ஆகும். ஸோ அது ஒரு வேறு மாதிரி ஃபீலுங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வேர்ட்ஸில் சொல்கிறதோட அதெல்லாம் வந்து ஃபீல். சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன தான் வேர்ட்ஸில் எவ்வளோ அழகான வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணால் கூட அது வந்து ஃபீல் பண்ணும்போது கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்காது. அட் லாஸ்ட் திருவான்மியூர் வந்துட்டோம் பீச் கிட்ட, பார்க்கலாம் உள்ளே விட்றாங்களான்ட்டு. அட்லீஸ்ட் அந்த இந்த வாக்கிங் போகிறவங்க அதெல்லாம் உட்காரத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் தெரியுமா, அங்கே விட்டால் கூட ஓகே தாங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்தாச்சும் பார்த்துட்டு போயிடுறேங்க அப்படின்ற மாதிரி. அங்கே விட்டால் கூட ஓகே தான், ஜஸ்ட் அந்த நம்ம கடலை பார்த்துட்டாச்சும் உட்காரலாம், மண் அந்த சாண்ட் உள்ள இறங்கி போக முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக அது உள்ள விட மாட்டாங்கன்னு தெரியும் மணலில் போயிட்டு பார்க்குறதுக்கு, பட் ஃபுல்லுமே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்களே, வண்டியில் போக முடியுமான்னு டவுட் தான். வாவ், என்னமா இருக்குங்க இடம். ஐயோ கைஸ், நிஜமா? ஐயோ, என்னால் நம்பவே முடியல கைஸ், பீச் உள்ள அளவு பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள், பீச்சில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி. ஸோ ஃபைனலாக பீச்சில் இருக்கும், ஃபைனலாக பீச்சில் இருக்கும் கைஸ். என்னால் நம்பவே முடியல இந்த பீச்சில். நான் ஆக்சுவலாக நான் அங்கே வெளியே உட்கார விட்டாலே போதும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் உள்ளே அலோவ் பண்ணும்போது நான் நினச்சி கூட பார்க்கல உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு.
உங்களுக்குலாம் கிளியராக தெரியுதான்னு தெரியல பீச்சு, பட் லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை இங்கே. பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு ஃபுல் டார்க்காக தான் இருக்குது. ஃபுல் டார்க்காக தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அஃபிஷியலாக ஒரு பீச் உள்ளே வரும் அப்படின்ற போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க நிஜமா. என்னடா இது, ஒரு ஒர்க்காக போனோம் அதுவும் முடியல, மெரினா போனோம் அங்கேயும் உள்ளே விடல, அண்ட் பெசன் நகர் போனோம் அது பீச்சை கூட பார்க்க விடல. மறுபடியும் திருவான் ஒரு வ்ளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு பீச்சாச்சும் போனால் நல்லாயிருக்குமே தான் நினச்சேன். பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வர்த். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு அளவு தான், பட் சவுண்ட் கேட்குது இல்லையா. ஹாய் கைஸ், ஃபைனலாக இப்போ டைம் பார்த்தோன்னா 7:40, சர்வீஸ் ரோட்டில் லைட் போட்டாங்க. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியே பீச்சில் பேசினேன், பட் வெறும் ஷேடோ மட்டும்தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ பீச்சில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் ஏர்லி மார்னிங் வந்து இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சன்ரைஸ் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் அந்த சவுண்டு கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் பேஷன் எதுவோ அப்பப்போ அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர். இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிரபாகர்.